கிரேட். இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, டர்போ சார்ஜரை பற்றி தான் சொல்ல போகிறேன். டர்போ சார்ஜர் ஒரு இன்ஜினுக்கு எதுக்கு வருதுன்னா, இன்ஜினோட பவரை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வருது. இந்த டர்போ சார்ஜர் இல்லாத இன்ஜினுங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வெளியில் இருக்கிற காற்றை ஒரு பிஸ்டன் வந்து இழுத்து சிலிண்டருக்குள்ளே இழுத்து அதுக்கப்புறம் அந்த காற்றை அழுத்தி அதில் வந்து ஃபியூலை வந்து அதாவது எரிபொருளை வந்து செலுத்தும் போது எரிஞ்சு அந்த பவர் எரிஞ்சதுக்கப்புறம் பிஸ்டனே அதே காற்றை எரிஞ்ச நிலையில் இருக்கிற காற்று புகைங்களை வந்து வெளியே பம்ப் பண்ணி தள்ளும். இப்படி தான் ஒரு இன்ஜின் வந்து வேலை செய்யுது. இதே இன்ஜினில் நீங்கள் ஏன் இந்த இன்ஜினில் வந்து டர்போ சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்ஜின் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஓடும்போது அந்த இன்ஜினில் காற்று இழுக்கிறது அழுத்துறது இல்லை எரிய வைக்கிறது வெளியேற்றுறது இந்த மாதிரி நிலையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் அதே வந்து இன்ஜின் வந்து ஒரு 2500 ஆர்பிஎம் 3500 ஆர்பிஎம் ஓடும்பொழுது அந்த கிராங்க்ஷாஃப்டோட ஸ்பீடுக்கு அந்த பிஸ்டன் ஒரு ஒரு ஸ்ட்ரோக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கோட அளவு வந்து மாறுது. அதாவது ஸ்ட்ரோக்கோட அளவு எப்படி மாறும்னா, ஒரு ஏர் ஃபில்ட்ரு வந்து ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் செக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பிஸ்டன் உங்களுக்கு ஏர் உள்ளே போகும்போது எரிய வைக்கும். இந்த நிகழ்வு வந்து ஹை ஸ்பீடில் நடக்கும்போது இன்ஜின் உள்ளே போகிற காற்றோட அளவு வந்து கம்மியாகும். அப்போ கம்மியாகும் போது என்ன ஆகும்னா, ஒரு ஹை ஸ்பீடு வேலை நடக்கும்போது வால்வு க்ளோசிங் எல்லாமே ஒரு குயிக்காக அந்த டைமில் நடக்கும்பொழுது உங்களுக்கு கம்ப்ரெஸிங் வந்து கம்மியாகும். அப்போ கம்ப்ரெஸிங் கம்மியாகும் போது இன்ஜினோட பவர் வந்து கம்மியாகுது. இந்த இதை வந்து கம்மி பண்ணணுன்றதுனால டர்போ சார்ஜர் எடுத்துகிட்டு வந்தாங்க. டர்போ சார்ஜர் வந்து ஏற்கனவே அதில் ரெண்டு டைப் வரும், ஒன்று சூப்பர் சார்ஜர் இன்னொரு டர்போ சார்ஜர்னு வரும். இந்த டர்போ சார்ஜர் எது கொடுக்குறான்னா, இன்ஜின் உள்ள வெளியே இழுக்கிற காற்றை இந்த டர்போ இழுத்து அது வந்து இன்ஜின் உள்ள அந்த காற்றை பம்ப் பண்ணி காற்றையே ஃபுல்லாக உள்ள ஃபோர்ஸில் தள்ளுறதுக்காக தான் வருது. அதாவது பிஸ்டன் இழுக்கிறத இது வந்து கொஞ்சம் வேலையை கம்மி பண்ணி இன்னும் இது உள்ள ஃபோர்ஸாக பம்ப் பண்ணி ஏற உள்ளே தள்ளும் அதுதான் தள்ளும். இந்த டர்போ எப்படி வேலை செய்யுது அப்படின்னீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ இது சின்ன இது காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஒரு டர்போ. டர்போ உள்ளே இதுதான் இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் சென்டர் வந்து இதுதான். இது சென்டர் கோருன்னுவாங்க. இது வந்து ரெண்டு ஃபேன் இருக்கும். அதாவது இதை ஃபேன் சொல்லக்கூடாது, டர்பைன் சொல்லுவாங்க. இந்த டர்பைனு இது ஒரு இப்படி சுத்தினா இதுவும் அதே மாதிரி சுத்தம். இது பாருங்கள், சின்ன டர்பைன் இருக்கும், இந்த சைடில் பெரிய டர்பைன். இது சைலன்சரோட புகை இந்த வழியாக வந்து இது சுற்றும்போது இந்த வழியாக போகும்போது சைலன்சரோட ப்ரெஷரில் இந்த டர்பைன் சுத்தம். அப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்ஜின் உள்ள தள்ளுற காற்று வந்து வெளியில் இருக்கிற காற்றை இழுத்து இன்ஜின் உள்ள அதிகமாக தள்ளும். இப்போ உங்களுக்கு எப்படின்னு நான் செய்முறை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஏரை வந்து இந்த டர்பைன் வழியாக கொடுக்குறோம். டர்பைன் எப்படி சுற்றி சுற்றி பாருங்கள். அப்போ இந்த சைடில் பாருங்கள், இங்கே சுற்றும்போது இந்த பக்கம் பாருங்கள், இதுவும் அதே ஸ்பீடில் சுற்றும். இதாவது ஒரு ஃபோர்ஸில் சுற்றுது. இப்போ இந்த மாதிரி ஒரு காற்று வந்து சைலன்சரில் வர புகை வந்து இது வழியாக அப்படி போகும்போது இந்த டர்பைன் சுற்றும்போது என்ன ஆகும்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற காற்றை செக்ஷன் பண்ணி இன்னும் சிலிண்டருக்குள்ளே பம்ப் பண்ணி ப்ரெஷராக தள்ளுது. அப்போ தள்ளும்பொழுது என்ன ஆகுனா, பிஸ்டன் உள்ள நிரம்ப வேண்டிய நேரத்தில், அதாவது பிஸ்டன் உள்ளே இறங்கும்போது கீழே இறங்கும்போது அதில் நிரம்ப வேண்டிய ஏர் வந்து குயிக்காக இன்ஜின் சிலிண்டரில் போய் சேரும்பொழுது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கு எஃபிஷியன்சி எல்லாமே நடக்கும். இதில் இங்கே பாருங்கள், இந்த சைலன்சரோ டர்போ பாருங்கள், இந்த டர்போவில் கேப் கொஞ்சம் கூட இருக்காது அவ்வளோ இது. ஏன்னா இங்கேருந்து வர காற்று இது வழியாக உள்ளே வரும்போது கரெக்டாக அந்த பம்ப் பண்ணி தள்ளும். தள்ளும்போது பாருங்கள், சைலன்சரின் காற்று இந்த வழிக்காக விழும், இந்த பகுதியாக வெளியே போகும். அப்போது இந்த சைடு பாருங்கள், வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே இழுத்து சிலிண்டருக்குள்ளே இப்படி அனுப்பும். இந்த சைடு தான் இழுக்கும், இந்த சைடில் இழுத்து உள் பக்கம் வழியாக பம்ப் பண்ணி சிலிண்டருக்குள்ளே தள்ளும். சாதாரணமாக ஒரு டர்போ எப்போ வேலை செய்யும், எப்போ வந்து எவ்வளோ ஆர்பிஎத்தில் வேலை செய்யும்னா, அந்த டர்போவோட மெயினான ஆர்பிஎம் எவ்வளோன்னா, டர்போ வந்து 50,000லேருந்து 2,50,000 ஆர்பிஎம் வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு சுத்தம். எப்போவுமே ஒரு டர்போ எவ்வளோ இல்லை வேலை செய்யும்னா, உங்களுக்கு 1500லேருந்து 2000 ஆர்பிஎத்துக்கு மேலே தான் இந்த டர்போ வந்து ஒர்க் பண்ணும். அதாவது ஆர்டினரி டர்போ நான் சொல்கிறேன். இப்போ 1500 ஆர்பிஎம் 2500 ஆர்பிஎம் போகும்போது அந்த சைலன்சரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இந்த டர்போ வந்து வேலை செய்யும். இப்போ இது ஜாமெண்ட்ரி டர்போலாம் வருது. இந்த ஜாமெண்ட்ரி டர்போ என்னென்னா, வேரியபிள் ஜாமெண்ட்ரி டர்போ அப்படின்வாங்க அது பேர். அந்த டர்போ எப்படின்னா, இப்போது இந்த டர்போ சுற்றுது பாருங்கள், இது வந்து ஸ்லோ ஸ்பீடில் இந்த டர்போவோட எஃபிஷியன்சி வந்து வண்டிக்கு கிடைக்காது. இன்ஜினுக்கு ஸ்லோ ஸ்பீட்லேயும் சிலிண்டருக்குள்ளே காற்று அதிகமாக போகணுன்றதுனால அந்த ஸ்லோ ஸ்பீடில் அந்த டர்போ வந்து இவ்வளோ பெரிய பேசேஜாக இவ்வளோண்டாக ஆக்கி
அந்த டர்போவோட ஸ்பீடில் இப்போ நான் ஏர் எப்படி உங்களுக்கு செலுத்தினேன் அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக இந்த ஏர் உள்ளே செலுத்தும் போது ஸ்லோ ஸ்பீட்லேயே அந்த டர்போ வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்ஜினோட பவரை பூஸ்ட்டாக கொடுக்கும். இது பூஸ்ட் டர்போ கூட, இந்த பூஸ்ட் சிஸ்டம்ன்றது கூட இது தான். ஏன்னா அந்த வண்டியோட ஒரு ஏரோ மார்க் மாதிரி அந்த டர்போவோட ஏர பேசேஜை அனுப்பி நீங்கள் கரெக்டாக டர்போவோட பாயிண்டில் இப்படி ஷார்ப்பாக கொடுக்கும்போது இந்த டர்போ வந்து ஸ்லோ ஸ்பீட்லேயும் உங்களுக்கு இன்ஜினில் வந்து உள்ளே ஏற தள்ளும். எப்போவுமே உங்கள் வாகனத்தில் இருக்கிற டர்போ வந்து, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டர்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, டர்போ வீக் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. எப்போவுமே ஒரு வாகனத்தில் இருக்கிற டர்போ போகிறதுக்கு மெயின் காரணமே வந்து இன்ஜினோட ஆயிலு, ஆயிலோட குவாலிட்டியும் இன்ஜினோட ஏர் ஃபில்ட்ரு, இது ரெண்டுனால தான் டர்போ போகும். ஏர் ஃபில்டர்னால் என்ன டர்போ போகும்னா, ஏர் ஃபில்ட்ரு சோக் ஆகிடுச்சுன்னா அதில் டஸ்ட் ஆகிடுச்சுனாலும் அதில் இருக்கிற டஸ்ட் இது உள்ளே போகும்போது இது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன உள்ள மைன்யூட்டான ஒரு ஆயில் சீலு ஓரிங்லாம் இந்த மாதிரி தான் வரும், சீல்டு சீலிங் தான் வரும். இந்த சீல்லாம் வந்து சீக்கிரமாக, அதாவது 50,000 RPM வந்து ஸ்லோ ஸ்பீட்லேயே ஓடும், இது ஒரு 100,000 to 150,000 RPM அந்த டஸ்ட்டுங்கெலாம் உள்ளே போகும்போது டர்போ சுற்றுற டர்போ சீஸ் ஆகிடும். சுவிஸ் ஆகி ரெண்டுமே தனித்தனியாக ஷாஃப்ட் கட் ஆகிடும். அப்போ என்னென்னா, நம்ம ஆயிலையும் ஏர் ஃபில்டரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். ஆயிலை எப்படி மெயின்டைன் பண்ணோன்னா, நம்ம போடுற ஆயில் 5W30 ஒரு டர்போ எக்யூப்மெண்ட்டு ஒரு வண்டியில் வருதுன்னா, அந்த இன்ஜினில் காரோட இன்ஜினாக இருந்தாலும் சரி, பெரிய கமர்ஷியல் வண்டியில் இன்ஜினாக இருந்தாலும் சரி, அந்த ரெக்கமெண்டட் ஆயிலை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த ஆயிலை பண்ணணும். அந்த ஆயிலை வந்து இந்த இன்ஜினுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஆயில் கரெக்டான கிலோமீட்டரில் ஓடிச்சான்னா, கரெக்டாக ஓடிச்சுன்னா மாற்றிடணும். அதே மாதிரி நீங்கள் அந்த டர்போவில் இருக்கிற ஆயிலை வந்து கரெக்டாக, இந்த டர்போ வந்து இன்லெட் மெனிஃபோல்டு இல்லை எக்ஸாஸ்ட் மெனிஃபோல்டு பக்கத்தில் தான் அவ்வளோ உயரத்தில் இருக்கும் இன்ஜின்லேருந்து. இப்போ இந்த டர்போ வந்து அவ்வளோ உயரத்தில் இருக்கும்போது இன்ஜினில் கீழேருந்து பாட்டத்துலேருந்து ஆயில் அவ்வளோ ஸ்பீடாக அதுக்கு போகணும், ஸ்டார்ட் பண்ணோன்னா உடனே போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது இந்த டர்போ வந்து உங்களுக்கு சீக்கிரம் போகாது. ஆயிலை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லெட்ஜ், அந்த ஒரு தார் மாதிரி திக்காக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த டர்போ சீக்கிரமாக அடி வாங்கிடும். அதே மாதிரி உங்கள் மெக்கானிக்கு டர்போ மாற்றாருனா, நீங்கள் ஒரு டர்போ உங்கள் வண்டியில் புதுசாக போட்டு ரெடி பண்ணுறீங்கன்னா, அந்த டர்போவில் என்ன பார்க்கணுன்னா, ஆயிலை பதில் இதில் போட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மாட்டினோன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினில் இருக்கிற ஆயில் இது உள்ளே வந்துட்டு சர்க்குலேஷன் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் பண்ணும்போதே இதோட ஆயில லெவலை வச்சு 4-5 வாட்டி கையிலேயே சுற்றிட்டு ஆயிலை ஃபிட் பண்ணிவிட்டு தான் நம்ம டர்போ மாற்றணும். இப்போ மாடர்ன் கார்லலாம் எப்படி வந்துக்குதுன்னா, இந்த டர்போ வந்து ஸ்லோ ஸ்பீடில் உங்களுக்கு இந்த விஜிடி வேரியபிள் இல்லை அதெல்லாம் இல்லாமல் ஒரு எலக்ட்ரானிக் டர்போ இப்போ ஒன்று வருது, அதாவது சூப்பர் சார்ஜர் டர்போன்னுவாங்க. சூப்பர் சார்ஜர்னால் ஒரு எலக்ட்ரானிக் மோட்டரை வச்சு காற்றை உள்ளே பம்ப் பண்ணி இன்ஜின் உள்ள இன்லெட் மெனிஃபோல்டுக்கு தள்ளுறது தான் சூப்பர் சார்ஜரு. அந்த சிஸ்டம் இப்போ தனியாக வந்து ஒரு இது இல்லாமல் ஆக்சிலரி ஒரு டர்போ, இ டர்போ ஒன்று வச்சு உங்களுக்கு இன்ஜினோட எஃபிஷியன்சியை அதிகம் பண்ணுறதுக்காக இப்போ எலக்ட்ரானிக் டர்போலாம் வருது. எப்போவுமே டர்போ நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா இவ்வளோ தான் பண்ணோம். ஒரு வண்டியை டர்போவில் எப்போ அதிகமாக ஒர்க் பண்ணி நம்ம வண்டி ஓட்டுறோன்னா, ஒரு 1500 RPM மேலே போய் 2000 RPM கிட்ட வரும்போது தான் அடுத்து கியர் மாற்றணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, லோ கியரில் மாற்றும்பொழுது இந்த டர்போ வந்து உங்களுக்கு அப்போ வந்து எஃபிஷியன்சி வராது. அப்போ என்ன ஆகும்னா, இன்ஜின் வந்து டைட்டாகி ஒரு பிக்கப் இல்லாமல் வரும். எப்போவுமே டர்போ சார்ஜர் இருக்கிற வண்டியை நல்லா கவனிச்சிங்க, டர்போ சார்ஜர் இருக்கிற வண்டியை 2000-2200 RPM மேலே தான் நெக்ஸ்ட் கியரை மாற்றணும். அப்போ தான் அந்த டர்போ வந்து இருக்கும். அதாவது ஒரு கியரை போட்டு ஓட்டுறீங்கன்னா 2500 RPM மேலே நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகி ஓடும். அதுதான் ப்ரொசீஜரு. அப்படி தான் இன்ஜினோட கியர் மாற்றணும், இன்ஜினும் அப்போ தான் டர்போ வேலை செய்யும். இந்த மாதிரி உங்களுக்கு தகவல்கள்லாம் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.